இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம பாக்குற சீரியல்ல வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோமோ வந்துச்சு இந்த வாரத்துக்கு. அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது சிறகடி காசைக்காக தான் இருக்க முடியும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திருப்பம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து இப்போ முத்துவும் மீனாவும் வந்து ஊருக்கு கிளம்பி போய் அவங்க வந்து காதல் கதையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து ரெண்டு பேருக்கு ஒரு புரிதல் வர்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்க வந்து மனோஜ் அண்ட் ரோஹிணி விவகாரத்துல ரோஹிணி அப்படியே விஜயாவை மொத்தமா ஏமாத்தி 10 லட்சத்தை தூக்கிட்டு வந்து அவங்களுடைய தனி பிசினஸ் எல்லாத்தையும் பாத்துக்க ஆரம்பிக்க கடன்காரியும் ஆயாச்சு. இது இல்லாம வந்து பையன் வாங்கிட்டு போன 27 லட்சம் பிளஸ் இந்த 10 லட்சம் 37 லட்சம் ரூபாய் வந்து மனோஜ் கணக்குல எழுதிட்டு உட்காந்துருக்க போறாங்க விஜயான்னு பாத்துட்டு இருந்தா நமக்கு டக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட கொண்டு வராங்க. என்ன ஒரு விஷயம்னா வந்து ரோஹிணி இந்த மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட பொய்கள் சொல்லியிருக்காங்கிறத கண்டிப்பா மனோஜோ இல்ல வந்து சாரி மீனாவோ இல்ல முத்துவோ தான் கண்டுபிடிப்பாங்கன்னு நடந்து நினைச்சிட்டு இருந்தோம். அது இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்துருமானு ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பஸ்ல போயிட்டு இருக்கும்பொழுது மீனாவுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த இவங்களோட அம்மா வந்து உட்காடுறாங்க ரோஹிணியோட அம்மா. ஸோ அவங்க உட்கார இடம் இல்லைங்கிறனால இவர் தான் வந்து ஆக்சுவலாக நவுந்து இடத்தெல்லாம் கொடுத்தாரு முத்துலாம். கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தா அவங்க வந்து என் பொண்ணோட கல்யாணத்துக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன் லவ் மேரேஜ் அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க நாங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தான் ஓ லவ் மேரேஜாக அவங்க பொண்ணு எப்படி இருப்பான்னு கேட்ட உடனே பொண்ணு ஃபோட்டோவை காமிக்கிறேன்னு காமிக்க வராங்க. கூட அந்த பையன் வேற குட்டி பையன் வேற வராது ரோஹிணியோட பையன் வேற. அதை காமிக்கிறதுக்கு வரும்போது அந்த பையன் டக்குன்னு பிடுங்கி வேற ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஃபோட்டோவை காமிக்கிறாரு. நமக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா அது காமிச்சது ரோஹிணியுடைய ஃபோட்டோ தானா இதுதான் அம்மாவா அப்படின்னு ஷாக் ஆக போகிறாங்களா இல்லை அப்படின்னா வந்து டக்குன்னு அவருடைய அம்மான்னு சொல்லிட்டு யாரையாச்சும் பொய் சொல்லி வச்சுருப்பாங்களா அவங்கள காமிக்க போகிறாங்களா என்ன எதுன்னு குழப்பம் இருக்குது. ஆனால் வந்து அத்தனை நாளும் அவர் கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ தான் காம்பாருன்னு நினைக்கிறேன் ரோஹிணியோட ஃபோட்டோ தான் காம்பாருன்னு நினைக்கிறேன் இதுதான் உங்க பொண்ணா அப்போ என்ன சொல்கிறீங்க அவங்களுக்கு அப்போ உங்களுக்கு பொண்ணு இருக்கா அவங்களுக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்களே அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள் அதுக்கப்புறம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா இல்லை நிறுத்துறதுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துருமாங்கிறத பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பத்திங்கிறத சொல்லுங்க. தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம பாக்குற சீரியல்ல